வெல்கம் டு சுதியின் ரசி ருசி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ், பிரெட் கேரட் மிக்ஸ். இது செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? பிரெட்டு. இப்போ வந்து நான் இந்த ரவுண்டாக பெருசாக இருக்கிற பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்த குண்டு குண்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பிரெட்டு கூட எடுத்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் கேரட்டு, இதுக்கு மெயினே வந்து கேரட்டு தான் வேணுங்க. கேரட் வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவில் துருவி வச்சுருக்கேன். அடுத்தது தக்காளி சட்னி. தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது மிளகாத்தூள். மிளகாத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தாவே போதும். கரம் மசாலா அதுவும் 1/2 ஸ்பூன் போதும். தேவையான அளவு உப்பு. அப்புறம் எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் இருந்தாவே போதும், நிறைய வேணுங்கிறது இல்லை. இப்போ பிரெட் கேரட் மிக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இப்போ கடாய் காஞ்சோனே ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோனே கேரட்டை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடணுங்க. இதுக்கு எண்ணெய் வந்து நிறையா தேவைன்றதெல்லாம் இல்லை. வெறும் அந்த தண்ணியிலையே வந்து இந்த கேரட் வந்து வதங்கணும், நல்லா வேகணும். இப்போ எண்ணெய் காஞ்சோனே இந்த கேரட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்படியே நல்லா வதக்கி விடணும். அந்த எண்ணெயில் வந்து கேரட் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும். சும்மா கொஞ்சம் லைட்டாக வதக்கினீங்கனாவே போதும். இப்போ அது வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இந்தளவு தண்ணி ஊற்றி கேரட்டை நல்லா வேக வச்சுருங்க. இந்த கேரட் வந்து மெயினாக தண்ணியில் தான் வேகணும். இது இப்படியே வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். ஒரு பிளேட் வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். இந்த தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்கிறேன் கேளுங்க. இதுக்கு எதுவுமே தக்காளி மட்டும்தாங்க தேவை. வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எதுவும் போட வேண்டியதில்லை. நான் வந்து ஒரு 5 தக்காளி சின்ன சைஸில் எடுத்து, தக்காளி, வரமிளகாய், உப்பு இதை மட்டும் போட்டு அப்படியே அரைச்சிக்கிட்டேன் மிக்சியில். அரைச்சிட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு இந்த அரைச்சதை போட்டு ரெடி பண்ணிட்டேங்க தக்காளி சட்னி. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சட்னிலேயே ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உப்பு வந்து நம்ம பார்த்து தான் போட்டுக்கணும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா, எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா இப்படி வந்துருச்சு. மிளகாத்தூள், கரம் மசாலாலாம் போட்டுனியே. இப்போ வந்து நம்ம பிரெட்டை வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு இதில் சேர்த்துற வேண்டியது தான். நீங்கள் அந்த குண்டு குண்டாக இருக்கிற பன்னு போட்டாலும் சரி, இல்லை ஸ்லைஸான பிரெட் இருக்குல்ல அது போட்டாலும் சரி, எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த பிரெட்டை போட்டு இப்படி நல்லா பரட்டி விட்ருங்க. இப்போ பிரெட்டு இப்படி ஆனோடனே கடைசியாக தக்காளி சட்னியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னியும் போட்டதுக்குனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளி சட்னியோட காரம் வந்து அந்த பன்னுக்கு எல்லாம் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இதனுடைய டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸு பிரெட் கேரட் மிக்ஸு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது இதுக்கு சைடிஷ் வந்து வெங்காயம் தயிர் பச்சடி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இந்த தக்காளி சட்னியவே வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.